இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வால்பாறையிலேருந்து திரும்பி வரும்போது போகிற வழியில் வந்து இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணி போயிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஆனமலை ஆறு தான் வந்தது. அதில் வந்து நாங்கள் இறங்கி போகும்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க வந்து அப்படியே கையாட்டி நம்மளை அங்கேருந்தே தூரத்துலேருந்தே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம வீட்டு ஆளுங்களையும் நம்ம தூரத்தில் இருந்தால் கண்டுபிடிக்க மாட்டோம், ஆனால் அவங்க எல்லாருமே நம்மளை கண்டுபிடிக்கும் போது அவங்க நம்ம மேலே வச்சிருக்க ஒரு அன்பு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு. அப்புறம் என்ன, நம்ம லட்சுமா வந்து யாருமே வரல, அவன் மட்டுமே தனியாக போயிட்டு எல்லா இடத்துலையும் பயங்கரமாக காலை வச்சு நடக்கிறதுலாம் பயங்கரமாக நடந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு தாங்க பயமா இருந்தது. நம்ம கூட வந்து தம்பியும் வந்து நம்ம குழந்தைய நல்லாவே தூக்கிட்டு போயிட்டாரு. நம்ம வந்து நடக்கிறதுனா நமக்கு ரொம்பவே கஷ்டமாச்சு, அதனால நான் வந்து ரொம்ப பொறுமையா நடந்து வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபரை பார்த்தவொன்னே நம்மளுக்கு கொஞ்சம் தைரியமா இருந்தது. தண்ணியை பார்த்தோன்னே பயமா இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம தாங்க தண்ணியில போறதுக்கு பயங்கரமா பயந்துட்டு இருந்தோம், ஆனா அவங்க என்னடானா கை குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வந்து குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது நம்ம தான் ரொம்பவே இதுவா இருந்திருக்கோம் போல அப்படின்னு சொல்லி நம்ம சுஜனும் லட்சுமியும் வந்து தண்ணியில உட்கார வைக்கலாம்னு பார்த்தா ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் வந்து பயங்கரமா அழுதாங்க. நான் உட்கார மாட்டேன், நான் உட்கார மாட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா சொல்லி அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சவொடனே செம்ம ஜாலியாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. நம்ம லட்சுமாக்கு அளவே இல்லை, அந்த பேண்ட்டில் வந்து ஃபுல்லாக பாசக்கார பட்டாலும் பரவாயில்ல நான் குளிப்பேன்னு சொல்லிட்டு உட்காந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நானுமே போய் கூடவே உட்காந்துட்டேன், ஏன்னா குழந்தைங்க தனியாக குளிச்சிட்ருக்காங்களேன்னு சொல்லிட்டு. ஒரு சேஃப்டிக்கு நம்ம இருக்கிறது ரொம்பவே நல்லது, அதனால நானும் கூட போய் உட்காந்துட்டேன். நம்ம கூட வந்தவங்க எல்லாருமே வந்து நல்லாவே குளிச்சு முடிச்சுட்டு அந்த ஆற்றுலேயே சுத்தமான தண்ணியில் குடிச்சிட்டு அடுத்து நம்ம எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா மாசாணி அம்மன் கோவிலுக்கு தான் போகணும். போகும்போது வாசலில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்தில் இருக்க மாதிரி சாணம் போட்டு மொழிவி ரொம்பவே அழகாக இருந்தது. கோவிலுக்குள்ளே போகும்போது ஏதோ அந்த காலத்தில் இருக்க பசுமை நிறைஞ்ச ஒரு வீட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது, எங்களுக்கும் வந்து ஒரு மனசுக்கு நிறைவாக இருந்ததுனா பாருங்களேன். அதுக்கப்புறம் சரி கோவில் உள்ளே போனவொன்னே நிறைய கூட்டமாக இருந்ததுனால நாங்கள் வந்து வேறு ரூட்டில் நாங்கள் போயிட்டோம், அதாவது டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டோம். உள்ளே போகும்போது நம்ம ஃபேமிலி ஆளுங்க எல்லாருமே ஒன்றாவே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து வரிசையாக நம்ம சாமியை பார்க்க போகும்போது அங்கேயும் வந்து செம்ம ஃபன்னாக இருந்தது. நம்ம குழந்தைங்களுக்கு எட்டவே இல்லை, குடுகுடுன்னு அவங்க பாட்டுனு ஓடுறாங்க, கம்பி மேலே ஏறுறாங்க. அவங்கள வச்சுட்டு அந்த கோவிலுக்குள்ளே போகிறது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அவங்க பண்ணுறதெல்லாம் அந்த குடும்பத்தினதை ரசிச்சுட்டே போகும்போது நல்லா தான் இருந்தது. செம்மையாக நாங்கள் சிரிச்சுட்டு சந்தோஷமாகவே அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கோவில் ஒரு ரவுண்ட் சுற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றும் போது பார்த்தீங்கன்னா கோவில் உள்ளே வந்து சில சாமி பொருட்கள்லாம் கடை வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன இடத்துல வந்து ஒரு கோழியெல்லாம் வந்து நேர்ந்து விட்டுருக்காங்க போல. அந்த கோழி ரொம்பவே அழகாக அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தது. அதை பார்க்கும்போது இது நேர்ந்து விடுறதுக்கு எப்படி தான் மனசு வந்ததோ அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் சரி சாமிக்காகன்னும் போது நம்ம வந்து அதை அப்படியே அமைதியாக வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுவை கூட்டு வரத்துக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அவள் பார்க்குற எல்லாத்தையுமே வந்து இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தாங்க. அதெல்லாம் அவங்ககிட்ட கண்ணில் மறைவு காட்டாமல் அப்படியே மறைச்சி கூட்டு வந்து அங்கே பாரு சாமி இருக்குது, அங்கே பாரு கொடிமரம் இருக்குன்னு அவங்கள அப்படியே காமிச்சு வெளியே கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. அதில் வந்து லட்சுமாவுக்கு வந்து இங்கெல்லாம் வாங்கின விலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம லட்சுமா நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி ஓகே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு போகிறதுக்குள்ளே ஏதாவது வேறு வாங்கி கொடுத்துடணும் அந்த மாதிரி முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கயிறு வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதே மாதிரி வந்து நல்ல கயிறாக பார்த்து நாங்கள் கடையில் வாங்கிக்கிட்டு அங்கேயே ஒரு சாமியை கும்பிட்டுட்டு அடுத்து வந்து சாமிக்கிட்ட இருந்த மாலையை கொடுத்துருந்தாங்க. அதையும் நம்ம வந்து கையில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து எங்கே வேணாலும் போட்டுக்கலாம், வண்டிக்கும் போட்டுக்கலாம், இல்லை சாமி ரூம்லேயும் வைக்கலாம், எல்லாம் பண்ணலான்னு சொன்னாங்க. சரி அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சாமியை பார்த்துட்டோன்னா அடுத்து எங்கே போகலான்னா வர வழியில் ஈஷா கோயில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஈஷாக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோம். நாங்கள் வந்து கரெக்டாக 7 மணிக்கெலாம் போயிட்டோம். 7:20 தான் வந்து லைட் ஆன் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஆனால் மழை காரணமாக வந்து லைட்லாம் ஆன் பண்ணல. நான் இதுக்கு முன்னாடி போகும்போது கூட மழையாக இருந்ததுனால அப்பவும் என்னால் லைட்லாம் பார்க்க முடியல. அது ஒன்று தான் எங்களுக்கு வருத்தமாக இருந்தது. மற்றபடி வந்து அங்கேருந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நம்ம அங்கே சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் போய் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு நம்ம கூட வந்தவங்க நம்ம எல்லாருமே வந்து மழையிலே நினைஞ்சிட்டே சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். என்ன எல்லாருமே கொடையில் வந்தாங்க, நான் மட்டும்தாங்க மழையிலே நனையணுன்றதுக்காக அப்படியே தள்ளி தள்ளி இல்லை நான் இப்படியே வரேன் இப்படியே வரேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே வரேன். நல்ல ஒரு வித்தியாசமான அனுபவம், குடும்பத்தோடு போயிட்டு நம்ம வந்து ஜாலியாக மழையில் நினச்சிக்கிட்டு அப்படியே நிறைய கதை பேசிக்கிட்டு வரது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது குடும்பத்தோடு போய் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தால் என் வீடியோ கொள்ள இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்கன்னா இந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.